மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை முன்பு முதலமைச்சர் நாராயணசாமி தொடர் போராட்டம், துணை ராணுவ படையினர் குவிப்பு. அனில் அம்பானிக்கு ஆதரவாக தீர்ப்பை திருத்திய உச்சநீதிமன்ற உதவி பதிவாளர்கள் இரண்டு பேர் அதிரடியாக பணி நீக்கம். உழவர் ஊதிய குழுவை அமைக்க நடுவன் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்குமாறு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். உடுமலை அருகே முகாமிட்டுள்ள சின்னத்தம்பி யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க மருத்துவ குழு திட்டம். சென்னையில் 275 புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் பழனிசாமி. வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது என இந்தியாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. டெல்லி நரைனா பகுதியில் உள்ள காகித அட்டை தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து, கட்டுப்படுத்தும் பணி தீவிரம். பணிச்சுமையை கண்டித்து விழுப்புரம் பணிமனை முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். சென்னை பெரவல்லூரில் யாசிகா என்ற துணை நடிகை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை, காவல்துறை விசாரணை. திருச்சி லால்குடியில் பாமக குடிக்கம்பங்களை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூறி காவல் நிலையத்தில் புகார். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.